Hi, hello, welcome to the video. Now, in this video, we have Snapdragon 8 Plus Gen 1 and Dimensity 9200. This is the flagship processor. So, this is the flagship processor. This is the best flagship processor. This is the better performance. In this video, let's check it out. போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 20th May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீடியடெக் டிமென்சிட்டி 9200 8th November 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இந்த வருஷம் லான்ச் ஆன சிப்செட் தான். பட் அதில் கண்டிப்பாக இங்கே லேட்டஸ்ட்டு சிப்செட்னு பார்த்தா டிமென்சிட்டி 9200 தான். போன மாதம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி சப்போர்ட்டாக ப்ளூடூத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்புமே ப்ளூடூத் ஓஷன் 5.3 கனெக்டிவிட்டி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒய்ஃபைன்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனில் ஒய்ஃபை 6E கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் இருக்குது. பட் டிமென்சிட்டி 9200 லேட்டஸ்ட்டான சிப்செட் அப்படின்றதுனால ஒய்ஃபை 7 லேட்டஸ்ட்டான சப்போர்ட் இந்த சிப்செட்டில் இருக்குது. அடுத்து ரேம் டைப்புக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் டென் ஒனுக்கு குவாட் சேனலுக்கான எல்பிடிடிஆர் 5 ரேம் டைப் 3200 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அப் டு 24 GB வரைக்கும் இங்கே ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பேண்ட்வித் ஸ்பீட் 51.2 Gbps பேண்ட்வித் ஸ்பீட் இந்த சிப்செட்டில் இருக்குது. அதுவே டிமென்சிட்டி 9200 வந்தோம்னா இங்கே குவாட் சேனலுக்கான எல்பிடிடிஆர் 5X ரேம் டைப் 4266 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அப் டு 24 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பேண்ட்வித் ஸ்பீட் 8.2 Gbps பேண்ட்வித் ஸ்பீட் இருக்கு. அந்த வகையில் ரேம் டைப்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் லேட்டஸ்டான எல்பிடிஆர் 5X ரேம் டைப் கொஞ்சம் பெட்டரான ரேம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 இஎம்எம்சி 5.12 UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 9200 இஎம்எம்சி 5.12 UFS 4.0 லேட்டஸ்டான UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரிபிள் ISP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18-bit ட்ரிபிள் ISP தான் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் டென் ஒன்ல மேக்ஸிமம் 32 MP ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டுவல் கேமராவில் 64 MP ப்ளஸ் 32 MP சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் கேமரா 200 MP வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே டிமென்சிட்டி 9200 வந்தோம்னா இங்கே ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியல. டுவல் கேமராவுக்கான சப்போர்ட்டும் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியல. பட் சிங்கிள் கேமரா 320 MP வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமராவுடைய சப்போர்ட் மெகா பிக்சல் வைஸ் பார்க்கும்போது டிமென்சிட்டியில் கொஞ்சம் பெட்டரான சிங்கிள் கேமராவுக்கான சப்போர்ட் நமக்கு இருக்குது. அதுவே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் 8K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 8K சப்போர்ட் பண்ணுறாங்க. 8K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெண்டு சிப்செட்லையுமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதை தாண்டி 4K வீடியோ அப்படின்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 120 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் டிமென்சிட்டியில் 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி 1080 வீடியோஸ் 240 FPS அண்ட் 720 வீடியோஸ் 960 FPS ஃப்ரேம் ரேட்டோட ஸ்னாப்ட்ராகனில் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் டிமென்சிட்டியில் 1080 அண்ட் 720 வீடியோஸ்க்கான எக்ஸாக்ட் ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ஈக்குவலாக 8K வீடியோஸ்க்கான ரெசல்யூஷன் இருந்தாலும் ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் இங்கே கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் டிமென்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையஸ்ட் ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படி டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் டென் ஒன்ல மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் இருக்கு. 4K டிஸ்பிளேன்னு வரும்போது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் QHD ப்ளஸ் ரெசலூஷனுக்கான 2K டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசலூஷனுக்கான டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் ஸ்னாப்ட்ராகனில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிமென்சிட்டி 9200 மேக்ஸிமம் QHD ப்ளஸ் ரெசலூஷனுக்கான 2K டிஸ்பிளே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. 2K டிஸ்பிளே 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதுவே ஃபுல் HD ப்ளஸ் ரெசலூஷன் 240 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில் டிஸ்பிளேடைய ரெசல்யூஷன் ஸ்னாப்ட்ராகன்ல பெட்டரா இருக்கு. 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டுடைய சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 விட டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் பெட்டரான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் அப்படின்றது பண்றாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம். இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்புமே 5G சிப்செட் தான். 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய சிப்செட் தான். பட் அதுல இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் ஜென் 1 ஸ்னாப்ட்ராகன் X65 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல sub 60 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ்க்கான ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கு. டவுன்லோட் ஸ்பீட் 10 GBPS வரைக்கும் இருக்கும். அப்லோட்
பேஸ் ஸ்பீட் 3.2 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 9200ல் பார்த்தோம்னா இங்கே 5G இன்டெகிரேட்டட் மோடம், sub-6 GHz அண்ட் மில்லிமீட்டர் வேவ் ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்கு. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7.9 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்லோட் ஸ்பீட பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அந்த வகையில் ரெண்டுத்துடைய இன்டர்நெட் மோடமில் டவுன்லோட் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனில் இங்கே கொஞ்சம் ஹையர் டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்றது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே சிபியூக்கு வந்துடும். ஸோ சிபியுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு வரும்போது ரெண்டு சிப்புமே 4 nanometer சைஸில் 64-bit ஆக்டோகோர் ப்ராசஸரை தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்எம்சி தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஆம் வெர்ஷன் 9 கீழே தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டு சிப்ஸெட்டுமே கண்டிப்பாக ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்ட்டான சிப்ஸெட்டாக இருக்கும். ரெண்டுடைய பேட்டரி லைஃபும் கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுவே சிபியுடைய ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 அந்த 8 core இவங்க 3 தான் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டெக்ஸ் X2 ப்ரைம் கோ 3.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக 3 கார்டெக்ஸ் A710 கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடையும், கடைசியாக 4 கார்டெக்ஸ் A510 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிமென்சிட்டி 9200 இங்கேயுமே அந்த 8 core 3 தான் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டெக்ஸ் X3 மெயின் ப்ரைம் கோர் 3.05 GHz கிளாக் ஸ்பீடோட ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கும், 3 கார்டெக்ஸ் A715 கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடோட மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கும், கடைசியாக ஒரு 4 கார்டெக்ஸ் A510 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே சிபியூன்னு பார்க்கும்போது கோர் இங்கே டிமென்சிட்டி 9200 தான் கொஞ்சம் பெட்டரான லேட்டஸ்டான கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கிளாக் ஸ்பீட் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக 3.2 GHz வரைக்கும் மெயின் ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோரில் கிளாக் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டுத்தில் எது சிபியூவில் பெட்டர், எது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிமென்சிட்டி 9200 தான் இங்கே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இங்கே ஹெவி டாஸ்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர் ஆகட்டும், இல்லை அடுத்து மீடியம் டாஸ்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர் ஆகட்டும், ரெண்டுமே கொஞ்சம் லேட்டஸ்டான கொஞ்சம் பெட்டரான கோர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது டிமென்சிட்டி இங்கே கொஞ்சம் பெட்டரான சிபியூ பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து அப்படி ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 அட்ரினோ 730 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கிளாக் ஸ்பீட பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் டிமென்சிட்டி 9200 வந்தோம்னா இங்கே இம்மோட்டல் G715MC11 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஜிபியூ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பற்றின இன்ஃபர்மேஷனும் எதுவும் இல்லை. பட் இந்த ரெண்டு ஜிபியூவில் எது பெட்டரான ஜிபியூ, எது பவர்ஃபுல்லான ஜிபியூன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கே டிமென்சிட்டி 9200 இருக்கக்கூடிய இம்மோட்டல் G715MC11 அப்படின்ற இந்த ஜிபியூ கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஜிபியூ, இன்னும் பெட்டரான கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியூ தான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஜிபியுடைய ஆண்டிடியூட் ஸ்கோரில் இங்கே டிமென்சிட்டி கொஞ்சம் லீட் எடுக்குது. ஆக்சுவலி ஜிபியூ ஸ்கோர் டிமென்சிட்டி 9200 550,000 ஒரு ஆண்டிடியூட் ஸ்கோர் அப்படின்றது ஜிபியூ இங்கே ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 ஜிபியூ ஆண்டிடியூட் ஸ்கோர் 453,000 ஒரு ஸ்கோர் தான் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்கோரை வச்சே தெரியுது நமக்கு டிமென்சிட்டி 9200 பெட்டரான ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். அடுத்து ஓவரால் ஆண்டிடியூட் ஸ்கோர் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 அப்ராக்சிமேட்டாக 11,18,000 ஒரு அப்ராக்சிமேட் ஆண்டிடியூட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 9200 அப்ராக்சிமேட்டாக 12,68,000 ஒரு ஆண்டிடியூட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றது ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ஆண்டிடியூட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இங்கே டிமென்சிட்டியில் தான் பெட்டரான ஸ்கோர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 சிங்கிள் கோர் 1,334 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 4,216 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. டிமென்சிட்டி 9200 சிங்கிள் கோர் 1,303 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 4,981 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் சிங்கிள் கோர் மட்டும் இங்கே ஸ்னாப்ட்ராகனில் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பட் இங்கே மல்டி கோருடைய ஸ்கோர் டிமென்சிட்டி 9200 தான் கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் அப்படின்றத ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்ட டீட்டெயிலில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெட்டர், எது பவர்ஃபுல்லான சிப்செட், எதில் பெட்டரான சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் சப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 விட டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த சிப்செட் அப்படின்றதுனால நிறைய லேட்டஸ்ட்டான சப்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக அதில் பார்க்கும்போது ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப், கேமரா சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இங்கே டிமென்சிட்டி 9200 பெட்டராக இருக்குது. அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட், இன்டர்நெட் மோடம் மாதிரியான விஷயங்கள் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. அண்ட் அதே சமயம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா கண்டிப்பாக இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 விட டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கு. சிபியூ ஆகட்டும் ஜிபியூ ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே இங்கே டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் லீட் எடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சிபியூ ஆர்கிடெக்சர் ஆகட்டும், இல்லை ஜிபியூ அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஜிபியூ ஆகட்டும், அண்ட் ஆண்டிடியூ ஸ்கோர், கீக் பெஞ்ச் ஸ்கோர் ஸ்கோர் இதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 8+Gen 1 விட டிமென்சிட்டி 9200 கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே டிமென்சிட்டி 9200 ஸ்னாப்ட்ராகனை விட ஒரு பெட்டரான சிப்செட்டாகவே கண்டிப்பாக இருக்குது.